ஜனாதிபதி ரணில் வெளியிட்ட மற்றும் ஒரு வர்த்தமானி அறிவித்தல். இன்று பிற்பகல் முடங்கவுள்ள கொழும்பு, மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். நாட்டில் மீண்டும் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு. நூற்றுக்கணக்கான மாணவர்களை கொலை செய்த ஸ்ரீலங்கா அரசு, பிக்குகள் அமைப்பு அம்பலம். பேக்கரி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு பாதுகாப்பு அமைச்சிலிருந்து நீக்கப்பட்டு தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. இலங்கையின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களை பாதுகாப்பு அமைச்சின் பொறுப்பில் இருந்து நீக்கி தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் கொண்டுவரப்படவுள்ளது. இதுகுறித்த வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே பாதுகாப்பு அமைச்சராகவும் தொழில்நுட்ப அமைச்சராகவும் உள்ளார். இந்த நிலையில் தொழில் அமைச்சு ஒழுங்குமுறை செயல்முறை வடிவமைத்தல், பொது நலன்களை பாதுகாத்தல் மற்றும் அதிகரித்து வரும் போட்டி சந்தையில் சவால்களுக்கு பதிலளிப்பதன் மூலம் தொலைத்தொடர்பு துறையில் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மற்றும் ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களை ஒடுக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவில் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் கலைஞர்கள் ஒன்றிணைந்து இன்று பிற்பகல் கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். இந்த போராட்ட இயக்கத்துடன் இணைந்து கண்டன பேரணி ஒன்றையும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையத்தின் ஐக்கிய மக்கள் இயக்கத்தின் இணை அழைப்பாளர் வசந்த சமரசிங்கர் தெரிவித்துள்ளார். இந்த ஆர்ப்பாட்டமானது போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒடுக்கும் அடக்குமுறை சட்டங்களை மீளப்பெற வேண்டும், பணவீக்கம் அதிகரித்துள்ள நிலையில் உழைக்கும் மக்களின் வாழ்க்கைக்கு எந்த திட்டத்தையும் செய்யாமல் மக்கள் மீது வரியை சுமத்தும் அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு உரம், மீனவர்களுக்கு எண்ணெய், மாணவர்களுக்கு படிக்கும் வசதி, மக்கள் எதிர்பார்க்கும் சலுகைகள் போன்றவற்றை வழங்காத அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக இடம்பெறவுள்ளது. மாணவர் சங்கங்கள், விவசாயிகள் சங்கங்கள், மீனவர் சங்கங்கள், தொழில் வல்லுநர்கள், கலைஞர்கள் இணைந்து இன்று பிற்பகல் 3 மணிக்கு கொழும்பில் மாபெரும் கண்டன பேரணியொன்றை நடத்தவுள்ளதுடன் பல எதிர்ப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவுள்ளன. நாட்டின் பல பகுதிகளில் மீண்டும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் லிட்ரோ தலைவர் முதித பெரிஸ் தெரிவிக்கையில், எதிர்வரும் வாரத்தில் எரிவாயு விலை குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விநியோகஸ்தர்களுக்கு தற்போதைய விலையில் எரிவாயு கிடைக்காமல் போகும் நிலை காணப்படுவதாக தெரிவித்தார். இதன் காரணமாகவே எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தற்போதைய விலையில் எரிவாயுவை கொள்வனவு செய்யும் போது எதிர்வரும் வாரத்தில் எரிவாயு விலையை குறைத்தால் பாதகமாக அமையும் என கருதி விநியோகஸ்தர்கள் எரிவாயுவை சந்தைக்கு வெளியிடுவதில் தாமதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் எரிவாயு நிறுவனம் விநியோகத்தை குறைத்தால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக விநியோகஸ்தர்கள் கூறுகின்ற நிலையில் எரிவாயு விநியோகம் குறைக்கப்படவில்லை என சம்பந்தப்பட்ட நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் ஆட்சியாளர்கள், மாணவர் தலைவர்கள் மற்றும் மாணவர் செயற்பாட்டாளர்கள் எப்படி கொலை செய்தார்கள் என்பதை நாட்டின் பல்கலைக்கழக பிக்குகள் அமைப்பு ஒன்று நினைவு கூர்ந்துள்ளது. கடந்த காலங்களில் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் அழைத்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்திற்கு தலைமை தாங்கியவர்களில் சுமார் 50% கொலை செய்துள்ளதாக அழைத்த பல்கலைக்கழக பிக்குகள் ஒன்றியத்தின் பதில் ஏற்பாட்டாளர் தெரிவித்தார். கடந்த காலத்தில் இந்த நாட்டை பல தந்திரங்களுடன் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டின் பெரும் சக்தியாக இருந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் 13 அழைப்பாளர்களை கொலை செய்துள்ளனர். அத்துடன் 100 மாணவர் செயற்பாட்டாளர்களும் கொல்லப்பட்டதாக அனைத்து பல்கலைக்கழக பிக்குகள் ஒன்றியத்தின் பதில் ஏற்பாட்டாளர் உதயநிக்கம குணரத்ன தேரர் தெரிவித்தார். மாணவர் இயக்கத்தில் 626 கொல்லப்பட்டுள்ளனர் என்பது எங்களுக்கு தெரியும். கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே உதயநிக்கம குணரத்ன தேரர் இவ்வாறு தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலி மற்றும் அனைத்து பல்கலைக்கழக பிக்குகள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் கல்விவர் ஸ்ரீ தம்மதேரர் ஆகியோரது சுகாதார நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இறக்குமதி செய்யப்பட்ட கோதுமை மா போதுமான அளவு கிடைத்தால் மாத்திரமே ரொட்டி உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க முடியும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் கோதுமை மாவின் விலையை குறைக்க முடியாதுள்ளதாக நாட்டில் உள்ள பிரதான கோதுமை மா நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. சந்தையில் தற்போது நெருக்கடியான நிலையில் காணப்படும் கோதுமை மா தொடர்பான கலந்துரையாடல் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தலைமையில் வர்த்தக அமைச்சில் நடைபெற்றுள்ளது. எனினும் இந்த கலந்துரையாடல் வெற்றி அளிக்கவில்லை எனவும் கோதுமை மா போதுமான அளவு கிடைத்தால் மாத்திரமே பேக்கரி பொருட்களின் விலையை குறைக்க முடியும் எனவும் கோதுமை மா நிறுவனங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர்.
ஜனாதிபதி ரணில் வெளியிட்ட மற்றொரு வர்த்தமானி அறிவித்தல். இன்று பிற்பகல் முடங்கவுள்ள கொழும்பு, மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். நாட்டில் மீண்டும் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு. நூற்றுக்கணக்கான மாணவர்களை கொலை செய்த ஸ்ரீலங்கா அரசு, பிக்குகள் அமைப்பு அம்பலம். பேக்கரி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல்.